हेलो फ्रेंड्स இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜ் கட்லட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நான் ஒரு பவுல்ல மூணு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் அது கூட ஒரு ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 15 பீன்ஸ் குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன் அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கேரட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஹாஃப் கேப்சிகமையும் ஆட் பண்ணிக்கிறேன் இத நல்லா நம்ம mix பண்ணிக்கலாம் இப்போ இத நல்லா mix பண்ணியாச்சு இதில நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிரலாம் நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன் கால் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் கொஞ்சமா பெப்பர் தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு இத எல்லாத்தையும் இப்ப ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நான் ஒரு ஸ்பூன் மைதா போடுறேன் रेंड स्पून ब्रेड क्रम्स इप्पो इदेल्लाती नल्ला मिक्स पनिकला नम्बा कोंजमा ना आयल पोट्टुकरें आयल पोट्टुट्टु इदे नल्ला मिक्स पनी एड़त्तुकला इप्पो इदे नल्ला मिक्स पनी आच्छु इदे ना कुट्टी कुट्टिया बॉल्स मारी पन्ना पोरें கையில கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம இது மாதிரி உருண்டை உருட்டிக்கலாம் நான் இப்போ பெருசா ஒரு உருண்டை உருட்டி இருக்கேன் இத லாலிபப் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இத கொஞ்சம் ஓவல் ஆக்கிக்கலாம் இத லைட்டா ஆயில் போட்டு ரெண்டு கையிலயும் ஆயில் போட்டு இப்படி தேய்ச்சுக்கோங்க இப்போ இதல நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்க நல்ல அடி வரைக்கும் இன்செர்ட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி நான் டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஷேப் செஞ்சு வச்சிருக்கேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப் செஞ்சுக்கலாம் இப்போ இத நம்ம நல்லா கார்ன் ஃப்ளோர் மிக்சர்ல கோட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு பவுல் எடுத்துக்கேன் அதுல 2 ஸ்பூன் மைதா போட்டுக்கறேன் 1 ஸ்பூன் கார்ன் ஃப்ளோர் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் கொஞ்சமா பெப்பர் பவுடர் போடுறேன் இத எல்லாத்தையும் நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி mix பண்ணிக்கலாம் இத நல்லா mix பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க ஒரு பால் எடுத்து இதல போட்டு கோட் பண்ணிக்கலாம் ஃபுல்லா இத கோட் பண்ணிட்டு இத இந்த பிரெட் கிரம்ஸ்ல போடலாம் போட்டுட்டு அது மேல கொஞ்சம் தூவி விட்டுருங்க இத நல்லா இப்படி கோட் பண்ணோனே இத நம்ம அப்படியே ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு வெஜ் லாலிபப் எடுத்துக்கேன் அது மேல இந்த மிக்சரை நம்ம ஊத்திக்கலாம் நல்லா டபுள் சைடும் கோட் ஆகுற மாதிரி ஊத்திக்கோங்க இப்போ அது மேல நம்ம லைட்டா பிரெட் கிரம்ஸ் தூவிக்கலாம் நான் ஒரு கடாயில ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன் ஆயில் ஹீட் ஆனதும் அதுல நம்ம செஞ்சு வச்சிருக்க வெஜ் கட்லட்டையும் வெஜ் பால்ஸையும் உள்ளர சேர்த்துக்கலாம் இது ஒன் சைடு நல்லா குக்க ஆனேனே இத திருப்பி போட்டு நம்ம குக்க பண்ணிக்கலாம் அவ்ளோதான் வெஜ் கட்லட் ரெடி ஆயிடுச்சு இத நீங்க டிஃபரண்ட் ஷேப்ல செஞ்சு கொடுக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இத ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க